அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு பகுதிக்குள் உங்களை அழைத்துக் கொண்டு போக இருக்கிறோம். பொதுவாக இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகள் மட்டத்திலே பேசப்படுகின்ற ஒரு திரைப்படம் குறித்த ஒரு பதிவாகத்தான் இருக்கப் போகிறது. இந்த பதிவு என்பதற்கு அப்பால் இந்த திரைப்படம் குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே சற்று அதிகமாக வந்திருக்கிறது என்ற விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். தி கன் அண்ட் ட்ரிங்க் என்று சொல்லப்படுகிற திரைப்படம் லெனின் எம் சிவம் அவர்களுடைய இயக்கத்திலே வெளிவந்த திரைப்படம் இப்பொழுது உலக அளவில் பல்வேறு நாடுகளிலும் அது திரைப்பட விழாக்களிலும் இடம் பிடித்திருக்கிறது. அந்த திரைப்படம் வருகின்ற வாரம் சனிக்கிழமை வெளியிடப்பட இருக்கிறது. யூகே அதாவது இங்கிலாந்தின் வெம்பிளியிலே இருக்கின்ற சினிமாவிலே அந்த திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது என்பது உங்கள் யாவருக்கும் நீங்கள் அறிந்த விடயம். அந்த திரைப்படம் எவ்வாறு இருக்கப் போகிறது, அந்த திரைப்படம் பற்றிய எதிர்பார்ப்பு என்பது என்ன என்பது குறித்த திரைப்படத்தை பார்க்காதவர்கள் நிச்சயமாக உங்கள் மத்தியில் இருப்பீர்கள். அதாவது பொதுவாக ஒரு 6 ஈழத்தமிழ் மக்கள் அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் தங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை ஆரம்பித்துக் கொள்கின்ற தன்மையில் 2 வார காலத்துக்குள் நடைபெறுகின்ற பல்வேறு விடயங்களை இந்த திரைப்படம் அற்புதமாக சொல்கிறது. இதிலே ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுகின்ற விடயங்களை அற்புதமாக இயக்கிக் கொண்டு சென்றிருக்கிறார் லெனின் எம் சிவம் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அது குறித்த விடயம் தெரியும். தாம் குடியேறுகின்ற நாட்டில் வன்முறையும் மரணங்களும் நிறைந்த ஈழப்போர் தந்த வலியை மறக்க முடியாத மனநிலையோடு புதியதொரு வாழ்வை கட்டியமைக்கின்ற ஒரு முறைகின்ற வெவ்வேறு தலைமுறையினர் எதிர்கொள்கின்ற சவால்களும் அதனை தொடர்ந்து வருகின்ற உண்மையான யதார்த்தத்தை இந்த திரைப்படம் சித்தரிக்கிறது என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும். அதுவும் எம்மவர் மத்தியிலிருந்து உருவாகி இருக்கின்ற ஒரு அற்புதமான திரைப்படம், உலக அளவிலே பல்வேறு திரைப்பட விழாக்களில் இடம் பிடித்திருக்கின்ற திரைப்படமாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சங்காய் பன்னாட்டு திரைப்பட விழா, மூன்றியல் உலக திரைப்பட விழா, லூயில் பன்னாட்டு திரைப்பட விழா, சிறிரொக்கம் பன்னாட்டு திரைப்பட விழா, அதேபோல ஹாமில்டன் திரைப்பட விழா ஆகிய திரைப்பட விழாக்களில் இடம் பிடித்திருக்கின்ற இந்த கன் அண்ட் ட்ரிங்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துவக்கம் ஒரு மோதிரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரைப்படத்தில் பல விடயங்கள் இருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை நீங்கள் பார்க்கலாம் என்பதை இந்த இடத்துல ஞாபகமூட்டி அதில் இருந்து வருகின்ற ஒரு சில காட்சிகளை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம். அது முன்னோட்ட காட்சி. அப்படி என்ன நடக்குது? இரவில் வேறு கேம்ப்ல இருந்து படியலை கொண்டு வந்து அடிச்சு கொள்ளுங்க. இது எங்களை நாடு மாதிரி இல்லை. இங்க சனத்துக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துடுறாங்க. யார் வேணும் என்றாலும் எப்படி என்றாலும் வாழலாம். அதுக்காக அதெல்லாம் சரியாண்டு இல்லை. Passionate detective, and arrogantly I followed my heart. அண்டி குண்மியாவே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரா? என் நிலம் எனக்கு என்ன சரியா தெரியல. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, வந்திருப்பாரா? ஒன்றுமே செய்யலாம் போச்சு. எப்ப கேம்ப விட்டு வழியில வந்தேனோ பெருந்து பிடித்தான். கன் ட்ரிங்க் அதாவது ஒரு துவக்கு ஒரு மோதிரம் கதை முழுக்க அற்புதமாக நகர்கிறது. ஈழத்தமிழ் திரைப்படம் ஒன்று சங்காய் திரைப்பட விழாவில் முதல் முதலாக அதுவும் தமிழ் திரைப்படமாக இருந்து முதல் முதலாக சங்காய் திரைப்பட விழாவில் இடம் பிடித்த திரைப்படமாக இருக்கின்ற எம்மவர் திரைப்படம் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். முற்றுமுழுதாக இதிலே ரசிக்கத்தக்க விடயம் என்னவென்றால்
சினிமா தமிழ் அந்த தமிழ் என்றெல்லாம் நாங்கள் வெவ்வேறு தமிழ்களை உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது எம்மவர் தமிழை முற்றுப்படுவதாக உள்வாங்கி இந்த திரைப்படம் முழுக்க நகர்ந்திருக்கிறது என்ற விடயத்தை பெருமையோடு இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ளலாம். நிச்சயமாக இந்த திரைப்படத்தை எம்மவர்கள் பார்க்க வேண்டும். அது குறித்த எதிர்பார்ப்பு தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அது குறித்து இயங்கிய அனைத்து கலைஞர்கள் மட்டத்திலும் இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். ஆகவே அது குறித்த விளம்பரங்களை நீங்கள் நேரடியாக தீபம் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நாளை இரவு 8 மணிக்கு நீங்கள் கன் அண்ட் ட்ரிங்க் திரைப்படத்தினுடைய இயக்குனர் லெனின் எம் சிவம் அவர்கள் நேரடியாக தீபம் கலையகத்திற்கும் வர இருக்கிறார். அவரோடு நீங்கள் உரையாடி கொள்ளலாம் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கன் அண்ட் ட்ரிங்க் திரைப்படம் குறித்த அந்த பதிவை இன்றைய நாள் வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அது குறித்த செய்திகளையும் நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தருவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் ஒரு பகுதிக்குள் உங்களை அழைத்துக் கொண்டு போக இருக்கிறோம். இது ஒரு இசை நிகழ்ச்சி சார்ந்த ஒரு விடயம். காலை வேளையில் இன்றைய வார நாட்களுடைய ஆரம்பம் காலை வேளையில் ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் ரசித்து பார்க்கலாம் கேட்கலாம். தொடர்ச்சியாக வடக்கு ஐரோப்பா நிகழ்ச்சியில் மார்கழி ராகத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.